ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க முடியாதென செர்பிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 28வது நாளாக போர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் போரை நிறுத்துமாறு வலியுறுத்தியும் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்துள்ளது. இதேவேளை ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் என பல்வேறு நாடுகளை கொண்ட அமைப்புகளும் ரஷ்யாவுக்கு எதிராக உள்ளன. இந்நிலையில் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க முடியாதென செர்பிய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் புலின் கூறுகையில், ரஷ்ய குடிமக்களின் சொத்துக்கள் மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பின் சொத்துக்கள் திருடப்படுவது தொடர்பான ரஷ்ய எதிர்ப்பு வரியின் ஒரு பகுதியாக செர்பியா ஒருபோதும் இருக்காது. ரஷ்யா மீது எங்களால் பொருளாதார தடை விதிக்க முடியாது. ஆகவே ரஷ்ய ஊடகங்களை நாங்கள் தடை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளது. இதனிடையில் உலக நாடுகள் ரஷ்யாவை புறக்கணிக்கும் நிலையில் செர்பியா ரஷ்யாவின் பிரபல கேஸ் நிறுவனமான கேஸ்ப்ரோமுடன் ஒரு புதிய எரிவாயு ஒப்பந்தத்தை செய்யவுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக நகரமான மெரிஜிபோல் மீது ரஷ்யா போர்க்கப்பல் வெடிகுண்டு தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா படைகள் வான்வழி தரைவழி தாக்குதல்கள் நடத்தி வரும் நிலையில் அசோவ் கடல் பகுதியில் ரஷ்ய போர்க்கப்பல்களின் செயற்பாடுகளை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, குறித்த பகுதியில் 7 ரஷ்ய கப்பல்கள் இருக்கின்றது. கருங்கடலில் ரஷ்யா 21 கப்பல்களை நிறுத்தியிருக்கின்றது. இதனிடையே உக்ரைனில் உள்ள ரஷ்ய படையினர் உணவு மற்றும் எரிபொருளை பெறுவதில் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், உறைபனி மற்றும் கடும் குளிரை சமாளிக்க அவர்களிடம் போதுமான உபகரணங்கள் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் உணவு எரிபொருளின்றி தவித்து வருவதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பென்டகன் செய்தி தொடர்பாளர் கெர்பி கூறுகையில், மேலை நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் தொடர்ந்து ரஷ்ய படைகளுடன் போர் புரிந்து வருவதாகவும், 3வது வாரத்தில் ரஷ்யாவுக்கு உக்ரைன் படைகள் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய படைகள் தற்போது உணவு பஞ்சத்தால் தவித்து வருவதாகவும், மேலும் அவர்களது வாகனங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், ரஷ்ய படைகள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக கூறியுள்ளார். தெற்கு உக்ரைன் பகுதியில் உள்ள கெர்சன் மற்றும் மெலடிபோல் ஆகிய நகரங்களை தவிர மற்ற நகரங்களில் கடுமையாக போராடியும் ரஷ்ய படைகளால் ஊடுருவ முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்சி ரஷ்ய அதிபர் புடினுடன் நேரடியாக பேச தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் வலுப்பெற்று வரும் நிலையில் அதிபர் ஜெலன்சி தொலைக்காட்சி சேவை ஒன்றிற்கு பேட்டி அளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நேட்டோ அமைப்பை பொறுத்தமட்டில் எங்களை என்ன செய்வதென்று தெரியாத மேற்கத்திய நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதங்களை விரும்பும் உக்ரைன் நேட்டோ விரிவாக்கத்தை விரும்பாத ரஷ்யா என அனைத்து தரப்பினருக்குமான ஒரு சமரசம் இது. புடினை நான் சந்திக்காத வரையில் ரஷ்ய போரை நிறுத்த விரும்புகிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியாது. போர் நிறுத்துவதற்கு பிறகு ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளின் பிடியில் உள்ள கிரிமியா, கிழக்கு டான்ஸ்பாஸ் ஆகியவற்றின் நிலை, பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பால் அந்நாட்டின் பொருட்களுக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் 2015 ஆண்டிலிருந்து ரஷ்யாவில் வருடாந்தம் பணவீக்கம் மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் பொருளாதார தடை எதிரொலியால் ரஷ்யாவில் சீனியின் விலை உயர்ந்துள்ளது. சீனியின் விலை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் சீனியை இருப்பு வைப்பதற்காக அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் ரஷ்யாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர்கள் பலர் சீனியை வாங்குவதற்காக முந்திக்கொண்டு போட்டியிடும் காட்சிகள் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது. Выйдите из склада. Ну вы рвете уже сахар-то. Ёбаный бро. Вы сейчас просыпаете. Зачем вы через тележку лезете? Да выйдите вы из склада. Тележка женщины. Зачем вы ее забираете? Куда мы идти? Они у меня все возьмут. Пиздец. Да вообще это все, сегодня больше нету сахара.